ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மாமா சமையலில் நம்ம டெய்லியுமே செய்கிற கிச்சன் வேலைகளை சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செய்யும்போது நம்மளுடைய வேலைகளை ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் சுத்தமாகவும் செய்ய முடியும். அந்த வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மாமா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், நம்ம ரசம் வைக்கும்போது நம்மளையே அறியாமல் திடீர்னு புளிப்பு அதிகமாயிரும். அந்த மாதிரி புளி அதிகமாயிருச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ரசத்தோட தண்ணி தான் சேர்ப்போம். அந்த மாதிரி தண்ணி சேர்க்கும்போது புளிப்பு சுவை குறைஞ்சாலும் கூடவே ரசத்தோட சுவையுமே குறைஞ்சிரும். ஸோ ரசத்தோட சுவை மாறாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் புளிக்காமலும் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க. இந்த கட்டியை ரசத்தோட சேர்க்கும்போது ரசத்தோட புளிப்பு சுவையை இந்த வெள்ளைக்கட்டி ஈடு செஞ்சிரும். அதே நேரத்தில் வெல்லம் சேர்க்கறனால ரசம் இனிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிக்கவே இனிக்காது. நாம் சேர்த்துருக்கிற வெல்லம் ரசத்தில் உள்ள புளிப்பு சுவையை ஈடு செஞ்சிரும். ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் வாங்கி பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம். தேங்காய் எண்ணெய் புதுசாக இருக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அதுவே யூஸ் பண்ண கடைசி ஆகும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயிலிருந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு ஸ்மெல் வராமல் இருக்க என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயோடு இந்த மாதிரி 5-6 மிளகு சேர்த்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோட மிளகு போட்டு வைக்கும்போது கடைசி சொட்டு வரைக்குமே எண்ணெய் பிசுக்கு வாடை அடிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மிளகு சேர்த்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிக்காது. அடுத்ததான் நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் பழங்கள் வாங்கி சாப்பிட்றோம். அந்த பழங்களை ப்ராப்பராக வாஷ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக கிரேப்ஸ் வாங்கினோம்னா அதை ப்ராப்பராக சுத்தமாக கழுவணும். ஏன்னா திராட்சை பழத்தில் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் தெளிப்பாங்க. இதை சுத்தமாக கழுவுறதுக்கு திராட்சை பழங்கள் ஃபுல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. மஞ்சளும் சரி கல் உப்பும் சரி ரெண்டுமே ஒரு கிருமி நாசினி. ஸோ இந்த ரெண்டு பொருளும் திராட்சை பழம் மேலே இருக்கிற பூச்சி மருந்தோட வீரியத்தை குறித்து பழங்களை சத்துக்கள் மாறாமல் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த திராட்சை பழம் எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மறுபடியும் நார்மல் வாட்டரில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டால் சுத்தமான கிரேப்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி திராட்சை பழங்களெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடலாம். அடுத்ததாக குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அதிலிருந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2-3 டிராப்ஸ் டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலை மூடி வச்சு ப்ரஷ் இல்லாமல் நல்லா குலுக்கி விட்டு கழுவுங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடுகு உள்ள எல்லா அழுக்கையும் எல்லா ஸ்மெல்லையுமே எடுத்துரும். ஸோ பாருங்கள், பாட்டில் நல்லா க்ளீன் ஆயிரும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு சமைக்கும்போது அதோடையே உருளைக்கிழங்கும் போட்டு சேர்த்து சமைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இந்த கிழங்கு மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிப், இட்லி செஞ்சு மீதம் ஆயிருச்சுன்னா மறுபடியும் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. இட்லி சூடாக இருக்கும்போது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஆறி போயிருச்சுன்னா வீட்டில் யாருமே தொடமாட்டாங்க. கடைசியாக அதை நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ஆறி போன மீதமான இட்லியை அப்போ அவிச்ச இட்லி மாதிரியே நல்லா சுட சுடனு பூ மாதிரி ஆக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே தட்டு வச்சு மறுபடியும் இட்லி அவிக்கிற மாதிரியே அந்த இட்லியெல்லாம் மேலே வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே இட்லி ரொம்ப சூடாக சாஃப்டாக பூ மாதிரி ஆயிரும்.
ரொம்பலாம் டைம் எடுக்காது. 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணாலே போதும். பாருங்கள், அப்போ அவிச்ச இட்லி மாதிரியே சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடி ஆயிருச்சு. இனிமே இட்லி மீதம் ஆயிருச்சேன்னு கவலைப்படாதீங்க, மறுபடியும் அதை சூடு பண்ணி சூப்பராக சாப்பிட்றலாம். அடுத்ததாக ரெஃப்ரெஷிங்காக வீட்டில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்போம். ஸோ அதை அப்படியே கொளுத்தி வைக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு தடவை டேப் வாட்டரில் இதை நனைச்சிட்டு நம்ம பற்றி வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு கரையாமல் நின்று எரியும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோங்களில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். உரிக்க வேண்டிய பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. இப்போ அந்த பூண்டெல்லாம் எடுத்து உரிக்கும்போது ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும். பூண்டுலேருந்து தோலெல்லாம் அதுவே கலந்துட்டு வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட கடன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அடுத்ததாக உளுந்தில் ரொம்ப ரொம்ப அதிகமான கல்சியம் சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி உளுந்து களி செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நினைக்கும் போதெல்லாம் களி கிண்டி சாப்பிட்டுக்கிறலாம். அதுக்காக நான் கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உளுந்தை நல்லா இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறலாம். ஸோ இந்த உளுந்து கருப்பாக இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பேட்சஸ் பேட்சஸாக பிரித்து வறுத்துக்கிறலாம். ஸோ நல்லா வறுத்தாச்சு, இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இதை மிஷினில் நம்ம திரித்து வச்சுக்கிறலாம். ஸோ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா வீட்டில் மிக்சி ஜார்லேயே பவுடர் பண்ணிக்கிறலாம். நான் நிறைய திரிக்கிறனால மிஷினில் கொடுத்து திரிச்சுக்கிறேன். இப்போ இதில் எப்படி களிக்கின்றதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு களி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடணும். ஒவ்வொரு டைம் களி கிண்டும் போதும் தனியாக நம்ம வறுத்தோ அல்லது ஊற வச்சோ கிண்டுவோம். ஸோ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம நினைக்கும் போது களி கிண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறலாம். ஸோ கொஞ்சம் திக்கானதும் இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ பனை வெல்லமோ சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல திக்கானதும் இதோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நல்லெண்ணெய் சேர்த்து களி கிண்டும் போது பேனில் நல்லா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ களி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பரிமாறும் போதும் இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.